7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். இனி நாம் பார்க்கவிருக்கும் பகுதி வரவேற்பறை. நன்றி. இசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா வயதினர்களுக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயங்க. அந்த வகையில் நம்ம தமிழ் சினிமாவில் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய இசையமைப்பாளர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் அதாவது தாஜ் நூர் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம வரவேற்பறை நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் நேர்களே, இன்றைய வரவேற்பறையின் நமது நாயகர் பச்சிளம் குழந்தை முதல் பழுத்த நரை வரை இவரது இசையில் மயங்கும். அந்த இசையோ ஏஆர் ரஹ்மானின் பட்டறையில் இருந்து எழுப்பப்பட்டது. ஏஆர் ரஹ்மானின் இசை வம்சாவளியைச் சேர்ந்த இவருக்கோ முதல் படம் வம்சம். அவர்தான் இசையமைப்பாளர் திரு தாஜ் நூர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். 14 இயர்ஸ் ஏஆர் ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டரா உங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்படி இது இருந்துச்சு? அதான் என்னோட சின்ன வயசுலேருந்து ஒரு எய்ம், இந்த இசை கேட்குற ஒரு ஆர்வம் அது ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இந்த டெக்னிக்கல் சைட் நான் ரொம்ப விரும்புவேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக கிடைச்ச ஒரு இதாக நான் நினைக்கிறேன் சார். அப்பா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஒரு மாவட்ட கலெக்டர் அப்படின்னா படி படி படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சார் பாட்டு பாட்டுன்னு இப்படி இசை பக்கம் வந்தீங்க? அது உண்மைதான். பட் என்னோட ஃபேமிலி ஃபுல்லாகவே எல்லாமே கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ். நான் மட்டும்தான் இந்த திரைத்துறைக்கு வந்திருக்கேன். இன்னும் அந்த குறை எங்கள் வீட்டில் இருக்குதான் செய்யுது. அது எப்படி சார் எல்லாம் போ? பட் இருந்தாலும் என்னோட ஆர்வம் இதில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால தான் இந்த இதுக்கு வர முடிஞ்சது. சார், முதல் படம் வம்சம் ஒரு கிராமத்து பாணியில் இசை அமைச்சிருக்கீங்க. ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல்லேருந்து வளர்ந்து வந்த நீங்கள் ஒரு கிராமத்து பாணியில் போகும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்க? கண்டிப்பாக அது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருந்தது. பட் ஒரு இசையமைப்பாளர்னால் எல்லா துறையும் பண்ணுறது தான், எந்த ஒரு ஜேனர் இருந்தாலும் பண்ணுறது தான் ஒரு இது. அதுக்காக பாண்டியராஜ் சாரோட நிறைய நான் அந்த கிராமங்களில் போய் நான் அங்கே கற்றுக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் நான் அங்கே போய் அங்கே இருக்கிற அந்த திருவிழாக்களில் எப்படி இருக்குன்றத ஒரு விஷயத்த ரொம்ப அனலைஸ் பண்ணேன். அது பெரிய அளவில் எனக்கு யூஸ் ஆச்சு. சார், ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட நீங்கள் இசை பள்ளியில் படித்து வந்திருக்கீங்க. இசையை தவிர்த்து ஏஆர் ரஹ்மான் சார்கிட்டருந்து இப்படி இப்படி வரணும் அப்படின்னு நீங்கள் கற்றுருப்பீங்க நிறைய விஷயம். ஆமாம், நிறைய விஷயங்கள் அது தான் இன்றைக்கி எனக்கு பெரிய அளவில் பயன்பட்டுருக்கேன். அதான் எந்த ஒரு விஷயத்தையும் அதை தலைக்கு ஏற்றக்கூடாது. ஒரு நல்லது இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, அதை ஒரு பெரிய அளவில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டார். ஸோ அந்த விஷயம் எனக்கு பெரிய அளவில் யூஸ் ஆகிருக்கே. பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுக்கல. ஆமாம், உண்மைதான். ஸோ அப்போ கூட இருக்கும்போது நான் பார்த்தேன், அந்த ஒரு அனுபவம் வந்து பெரிய அளவில் பயனாகுது. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு ரெக்கார்டிங் ரீரெக்கார்டிங் நடக்குதுன்னாக்கா சாங்ஸ் கூட எப்படியாவது பண்ணிடலாம், பட் ரீரெக்கார்டிங் டைமில் தான் மிகப்பெரிய ஒரு டென்ஷன் இருக்கும். பிகாஸ் நிறைய பிளேயர்ஸோடு அது இன்வால்வ் ஆகி பண்ணுற ஒரு விஷயம், எல்லாத்தோடையும் ஒரு கோஆர்டினேஷன் வேணும், டைம் டூரேஷன் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஸோ அந்த டைமில் தான் பெரிய டென்ஷன் ஆகும். எதுவும் எந்த வேலையுமே நினச்ச மாதிரி நடக்காது, எல்லாமே தள்ளி போகும். இல்லை இப்படி நாங்கள் ஒன்று நினச்சிருப்போம், அங்கே ஒன்று அவுட் புட் வரும். இந்த டென்ஷனில் இப்போ நான் பண்ணும்போது தான் நிறையா முதல்ல விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது எனக்கு. ஸோ ஒரு 100 பேர் இல்லை 50 பேர் வாசிக்கும் போது எல்லாமே நாங்கள் ரெடியாக இருக்கணும். பட் அந்த டைமில் நாங்கள் நினைக்கிறது நடக்கவே நடக்காது. அந்த டைமில் மியூசிக் டைரக்டருக்கு எவ்வளோ கோபம் வரும்ன்றது, எவ்வளோ டென்ஷன் வரும்ன்றது இப்போ தான் எனக்கு தெரியுது. பட் சார் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக இருப்பார். அதனாலதே ரொம்ப அழகா எல்லா விஷயங்களும் நல்லா நடக்குதுன்றது நான் இப்போ நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். சார், மியூசிக் பத்தி நிறைய பேசிட்டு இருக்கும் போது ரீ ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொன்னீங்க. நெடும்பா அப்படிங்கிற ஒரு படத்துக்கு நீங்க மியூசிக் டைரக்டர் அமைஞ்சிருக்கீங்க. ஸோ அதுல ரீ ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா, என்னோட அடுத்தடுத்து வர படங்கள் ஒரு 5-6 படங்கள் வர இருக்கு. ஸோ அதுல ரொம்ப முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா நெடும்பா அப்படின்றது, இவர் வந்து யாரும் இல்லை, அந்த வெங்காயம்ன்ற ஒரு படம் எடுத்த சங்ககிரி ராஜ்குமார் அவரோட அடுத்த படம் நெடும்பான்றது. இது முழுக்க முழுக்க ஒரு ட்ரைபல், இதான் மலைவாழ் மக்களை பற்றியான ஒரு படம் இது. ஃபஸ்ட்டு அவர் சொல்லும்போது இது எப்படி வரும்ன்றது, எப்படி இருக்கும்ன்றது எனக்கு கொஞ்சம் ஒரு க்வெஸ்சன் தான் இருந்தது. பட் விஷுவல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப இன்வால்மெண்ட் ஆச்சு. கண்டிப்பாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இது முடிக்கும் வராத ஒரு படம், ஒரு புதுமையான ஒரு கதைன்னு. கண்டிப்பாக இந்த படத்தை அது சொல்கிறதுக்கான 100% இந்த படத்தை நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி விஷுவல் இருக்குது, இது முடிக்கும் வரலன்றதை 100% சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு களம்,
இதில் ரீ ரெக்கார்டிங் வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கு, ஒரு புதுசாக பண்ணுன்ற ஒருக்கான ரொம்ப சேலஞ்ச் பண்ணியே டைரக்டரும் அதுக்கு நிறையா ஒரு இன்புட்ஸ் கொடுத்தாரு. இதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னாக்கா, இந்த படத்தில் இந்த ரீ ரெக்கார்டிங்காக கீபோர்டை பயன்படுத்தலை. மியூசிக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னாலே கீபோர்டில் தான். ஸோ அந்த ஒரு டோன்ஸே பயன்படுத்தாமல் முழுக்க முழுக்க இது ஒரு லைவ், அதாவது ஒரு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மூங்கில்கள், உட்டு கைண்ட் ஆஃப் அந்த அந்த விஷயங்களையும், தோல் சார்ந்த கருவிகள், இந்த மாதிரி எல்லாமே அங்கே மலைவாழ் மக்களுக்கு என்ன இருக்குமோ அந்த ஒரு விஷயத்தவே ரொம்ப இதை அதிகமாக பயன்படுத்தணும். கிட்டத்தட்ட 2 மாதம் இந்த ரீ ரெக்கார்டிங், இந்த 2 மாதம் அப்போ நீங்கள் மலைவாழ்லேயே ட்ராவல் பண்ணிட்டீங்க. உண்மை அந்த வார்த்தைகள்லாம் வேறையாக இருக்கும் அவங்களோட. அது மாதிரியே நாங்களும் இங்கே பேசிகிட்டு இருந்தோம் ஸ்டுடியோவில் பேசும்போதும் அந்த ஒரு விஷயம் அது மாதிரி இருந்தது. இதுக்காக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நாங்கள் சின்ன சின்னதாக நாமளே கிரியேட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு புதுமையான ஒரு விஷயம் பண்ணோம்னாக்கா இந்த படத்தை நான் சொல்லலாம். சார், இப்போ சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னீங்க, ஈவன் கத்தம் கத்தம் மூவியில கூட பாத்தீங்கன்னா ஹீரோட இன்ட்ரடக்ஷன்ல ஒரு டிஃப்ரெண்டான மியூசிக் ஒன்று வருது, அது கூட நீங்க ஏதோ ஒரு புதுசான இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சதா கேள்விப்பட்ட, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, கத்தம் கத்தம் இல்ல, இந்த நெடும்பா இந்த இந்த படத்துக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எல்லாமே. அதுல அதான் ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு இதுதான். இந்த மாதிரி நிறைய வுட் பேஸ்டு இந்த இதெல்லாம் அந்த இதெல்லாம் நீங்களே ரெடி பண்றதா சார்? இது சும்மா வேற ஒரு இதை வாங்கி கன்வெர்ட் பண்றது, வேற ஒரு விஷயத்த எடுத்து இந்த டோன்காக கன்வெர்ட் பண்ணலான்றது. இந்த மாதிரி நிறைய சவுண்ட், இசை மட்டும் இல்ல, இசை உருவாக்குற அந்த கருவியவே நீங்க தான். இல்ல இல்ல, இந்த படத்துக்கு அது தேவையா இருந்தது. சோ ஏதாவது ஒன்னு வித்தியாசமா பண்ணணும்ன்ற ஒரு, இது எப்படி சார் மியூசிக் இத பண்ணுவீங்க? இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு இதுதான், இது ஒரு பலூனோட இது. இதுல சவுண்ட் பாருங்க. ஓ, ஸோ இந்த மாதிரி அந்த படத்தில் நிறைய இந்த டோனை பயன்படுத்தியிருக்கேன். இந்த இது ஜஸ்ட் இது ஒரு அந்த வைப்ரேஷன்ல வர ஒரு சவுண்ட் தான். சின்ன வயசுல கூட நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பென்சிலையும் ரப்பர் பேண்டையும் இப்படி இப்படி இப்படி, அதுதான். சோ அந்த மாதிரியான ஒரு இதா, இந்த மாதிரி நிறைய இத நம்ம இந்த இதுல பயன்படுத்தி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு சார். சோ எப்படி சார், அதாவது நீங்க டோட்டலி வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இருந்துட்டு திடீர்ந்தால இந்த மாதிரி வம்சம் படத்துல கிராம ஸ்டைல், சோ இந்த மாதிரி இப்போ பழங்குடியின ஸ்டைல், இந்த மாதிரி எப்படி சார் டிஃபரண்டான? இப்ப கடைசியா பழங்குடிக்க வேண்டாம், அதாவது அதான் சொன்னேன், எந்த ஒரு விஷயமும் புதுசாக ட்ரை பண்ணுறதுல அது இசை எந்த வடிவமும் வேணாமல் இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு இதுதான் இது. ரொம்ப கேட்க ஒரு இதமாக ஒரு புதுமையாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு எல்லாருமே லைக் பண்ணுறாங்க, அதுதான் நான் பார்த்த ஒரு விஷயம்.